வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு சூப்பரான சைட் டிஷ். சைவ சுக்கா சும்மா பக்காவாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் மஷ்ரூமும் சோயா பன்னீரும் வச்சு செய்கிறேன். நீங்கள் வந்து சோயாவில் செய்யலாம், சோயா சங்க்ஸில் செய்யலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறியில் நீங்கள் செஞ்சுக்கலாம். சேனக்கிழங்கு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதிலெல்லாமும் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படி நான்வெஜ்க்கு ஈக்குவலாக செய்யணுன்னா நீங்கள் பன்னீரோ சோயாவோ மஷ்ரூமோ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். ஸோ எண்ணெய் சட்டியில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஆனால் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் தேவையா அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பன்னீரோ இல்லை சோயா பன்னீரோ அதை வந்து இந்த ஆயிலில் லேசாக ஒரு நிமிஷம் அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் பாதி எண்ணெயை எடுத்துட்டு தான் நம்ம இந்த டிஷ் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்மளுடைய செந்தூர் மசாலாலேருந்து புது லான்ச்சான மதுரை சுக்கா மசாலா அது லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் வச்சு தான் நம்ம வந்து இந்த ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணலாம். இதில் வந்து மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, இது மாதிரி வெஜிடபிள் சுக்கா எல்லாமே நீங்கள் செய்யலாம். இப்போ ஃப்ரை பண்ணி டோஃபு பன்னீர் அதாவது சோயா பன்னீரை எடுத்துட்டேன். பாதி எண்ணெயும் வெளியில் எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5-6 பல் பூண்டு அப்படி தட்டி போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால நான் ஒன்று எடுத்துருக்கேன். மீடியம் சைஸாகவோ சின்னதாகவோ இருந்தால் 2 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா தாராளமாக கருவேப்பிலை போடுங்க. இந்த கருவேப்பிலை, வெங்காயம், அந்த பூண்டு, அது எல்லாமே நல்ல ஒரு கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகி ப்ரௌனாக வதங்கி வரணும். ஸோ அப்போ தான் இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வதக்கி விட்டுப்போம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன் வந்து பூண்டும் போடுறீங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறீங்கன்னா அந்த கார்லிக் ஃப்ளேவர் மட்டும் இதில் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கி விட்டுடலாம். ஸோ இதை நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி நான் சேர்க்குறேன். ஆக்சுவலி தக்காளி போடாமையும் இது செய்யலாம். பட் நிறைய பேருக்கு அந்த தக்காளி போட்டு செய்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறவங்க தக்காளி சேர்த்துக்குங்க. ஆனால் கொஞ்சம் தான் இருக்கணும், அதாவது வெங்காயத்தில் பாதி அளவு தான் தக்காளி இருக்கணும். ஸோ மீடியம் சைஸ் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நான் ஒரு 200 கிராம் ஃப்ரெஷ்ஷான பட்டன் மஷ்ரூம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கட் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் இப்போ சேர்க்கவே வேண்டாம், ஏன்னா வதங்கும் போதே காளான் வந்து நல்லா தண்ணி விடும். அதனால் நீங்கள் தண்ணி தனியாக ஊற்றாதீங்க. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடுங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய செந்தூர் மசாலாவில் இப்போது 20 வகையான மசாலாஸ் இருக்குங்க. உங்களுடைய சமையலை சுவையாகவும் சீக்கிரமாகவும் நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். எந்த வித ப்ரிசர்வேட்டிவும் கலர் அதெல்லாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான மசாலா உங்கள் வீடு தேடி வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள். இந்த தனி மிளகாய்த்தூள் எதுக்கு நான் சேர்க்குறேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பைசி தூக்கலாக வேணுங்கிறவங்க சேர்த்துக்குங்க. அடுத்தது தான் நம்மளோட ஹீரோ, நம்மளுடைய செந்தூர் மதுரை சுக்கா மசாலா, அது சேர்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னால் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து வதக்கி விட்டுட்டு அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் அளவு. இப்போ நம்ம 200 கிராம் மஷ்ரூம் அதாவது காளான் எடுத்தோம், 200 கிராம் சோயா பன்னீர் எடுத்தோம். ஸோ ரெண்டும் சேர்த்து 400 கிராம். அந்த 400 கிராமுக்கு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் மட்டன்லேயும் சிக்கன்லேயோ கூட இதே மாதிரி நீங்கள் செய்யலாம். ஸோ அந்த 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஸோ இப்போ தூள் போட்டு நீங்கள் வதக்கும் போது கொஞ்சம் ட்ரையாக உங்களுக்கு தெரியும். அப்போ லேசாக தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டுக்குங்க. அப்போ தான் மசாலாஸ் எல்லாம் ஒன்று கூட நல்லா அப்படியே ஒன்று கலந்து அப்படியே எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு அப்படியே வர ஆரம்பிக்கும். ஃப்ளேம் வந்து மீடியமாக இருக்கணும். இப்போ ஃபைனலாக நம்ம வறுத்து வச்ச பன்னீரோ தோஃபுவோ போட்டுக்கலாம். இந்த பன்னீர் தோஃபு போடும்போது மட்டும்தான் நம்ம ஏற்கனவே அதை கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். மற்றபடி நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் போடும்போது அப்படியே டைரெக்டாகவே போட்டுக்கலாம். அது போட்டுட்டு நல்ல தாராளமாக கொஞ்சம் கொத்தமல்லி. ஆக்சுவலி ஆத்தென்டிக்காக செய்கிற சுக்காவில் வந்து கொத்தமல்லி சேர்க்க மாட்டாங்க, கருவேப்பிலை மட்டும்தான் சேர்ப்பாங்க. ஆனால் நான் கொஞ்சம் கொத்தமல்லி அடிக்ட்டுன்னு நிறைய பேருக்கு தெரியும்.
நமக்கு எல்லாத்துலேயும் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் இருந்தால் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால தாராளமாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வர அப்படியே பரட்டி விட்டிங்கன்னா கமகமன் வாசனையோட அருமையான இந்த சைவ சுக்கா ரெடி. ஒரு 10 நிமிஷம்தான் வேலை. சூப்பரான சைட் டிஷ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு. இது அப்படியே ஒரு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். கூட ஒரு ரைத்தா வச்சுட்டு இதை போட்டு ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அட்டகாசமாக இருக்கும். தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், இது மூணுத்து கூட அட்டகாசமாக இருக்கும். சரி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேணுங்கிறவங்க இந்த மசாலாவுக்கு ஆர்டர் போட்டுக்கோங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், அதில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான நம்மளுடைய செந்தூர் மதுரை சுக்கா மசாலா செஞ்ச சைவ சுக்கா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேன்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.